மான்வேட்டை திரைப்படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் பெரிய பட்ஜெட் படம் மாதிரி எடுத்திருக்கிற திருமலை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அந்த படத்துக்குள்ளே அப்பப்போ நடிச்சுக்கிட்டோம். தனக்கே உரிய பாணியில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை, அதாவது காதலர்கள் சிவன்மலைக்கு செல்லும் காதலர்கள், அந்த சிவன்மலையிலே ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத சுற்றி ஒரு பின்னணி, அதில் இவங்க போகிற நான்கு காதலர்கள் பத்திரமாக திரும்பி வருகிறார்களா, அங்கே ஒரு ஆவி சுற்றி கொண்டிருக்கிறது, அந்த ஆவிக்கு ஒரு விஷயம், அந்த ஆவி ஏன் வந்து மற்றவங்களை வந்து வாழவிட மாட்டேங்குது, இதை பின்னணியாக வைத்து எழுதுகிற ஒரு அற்புதமான ஒரு த்ரில்லர் படம் என்று கூட சொல்லலாம். இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகை கொடுத்தும் இந்த படத்தை சிறப்பாக சேமித்து இதை அற்புதமாக ரீரெக்கார்டிங் செய்திருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இதை ஒரு தரமான படமாக தயாரித்து இதை முன்னெடுத்திருக்கும் தம்பி திருமலை அவர்களுக்கும் இயக்குனர் திருமலை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன, கிட்டத்தட்ட நான் முதல்லிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சின்ன திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதே சிரமமாக இருக்கும். அப்படியே ஓரளவுக்கு தப்பிச்சு ரிலீஸ் ஆகிட்டாலும் அது தியேட்டரில் தங்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு ஒரு 2 கோடியிலிருந்து 5 கோடி பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற சிறிய திரைப்படங்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நிலைக்கொண்டு நான் மீண்டும் மீண்டும் இந்த திரைப்படத்தை வெளியிடும் நிறுவனங்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவுசெய்து ஒரு ஸ்லாப் போடுங்க, பெரிய திரைப்படங்கள் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் பெரிய திரைப்படங்கள், அதாவது 10 கோடிக்கு மேல் பட்ஜெட் உள்ள படங்களுக்கு இத்தனை நாட்கள் ஓடலாம், மீத நாட்களுக்கு இந்த சிறு முதலீட்டு படங்களை கண்டிப்பாக திரையிட வேண்டும் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு சிறு படங்களுடைய சிறு பட தயாரிப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த சமயத்தில் வைத்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமையே பெரிய ஒரு இந்த மற்ற சேனல்கள்லையும் சரி டிஜிட்டல் மீடியாக்கள்லையும் சரி இது ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடினா தான் இந்த படங்கள் மற்ற சேனலுக்கோ அல்லது ஓடிடி தளங்களுக்கோ வாங்கி கொண்டு தயாராக இருக்கிறார். ஆகவே சிறுபட தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அரசாங்கம் முக்கியமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை. சின்ன படங்களை நன்றாக ஓடும் படங்களாக மாற்றி பெரிய படங்களாக மாற்றும் பொழுதுதான் நல்ல திரைப்படங்கள் நிறைய வரும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து இந்த படம் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து திருமலை அவர்களுக்கு பொருளை குவிக்க வேண்டும், அவர் மீண்டும் மீண்டும் சின்ன படங்களை எடுத்து வெற்றி காண வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வணக்கம். மான்வேட்டை நண்பர் இயக்குனர் திருமலை இயக்கத்தில் சிறிய சிறிய பட்ஜெட் அப்படினாலே இன்னைக்கு பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் திரையுலகம் முழுக்க முழுக்க தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்டர் தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுருக்கு. நிறைய சிறு படங்கள் வந்து தேட்டர் கொடுத்தா கூட
திருவிழங்களுக்கு மக்கள் வருவது ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம வந்து ஒத்துக்கணும், ஏண்ட கொடுத்தா மட்டும் மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னா இல்லை. குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் ஓப்பனிங் வந்து தியேட்டர் மக்கள் வராங்க. அந்த சின்ன படங்கள்லாம் அவங்க வந்து விரும்புறது என்னென்னா, டிக்கெட் ரேட்டு அதிகமாச்சு அதிகமாச்சுன்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் டிக்கெட்டு விலை கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது கூட மக்கள் தயாராக இருக்காங்க. அது போக தியேட்டரில் வந்து டிக்கெட் வருமானத்தை கூட தியேட்டருக்கு அதிக வருமானம் இதில் வருதுன்னா, மூணு மடங்கு அதிகம் இதில் வருதுன்னா கேண்டீன். ஒரு பாப்கார்ன் பார்த்தா 20 ரூபா பாப்கார்ன், 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் வந்து 120 ரூபா 150 ரூபா மாதிரி. மதுபானம் இது சாரி மதுபானம் பார்க்குறது வருது வந்து குளிர்பானம், டாஸ்மாக் பேசி பேசி மதுபானம் வருது. குளிர்பானம் பார்த்தா அதில் ஒரு 20 ரூபா தான் அது அது 100 ரூபா. அப்புறம் பாப்கார்னு சொன்னால 250 ரூபா 300 ரூபாங்கிறாங்க. குழந்தைகள தேட்டர் புக் பண்ணால் பெரியவங்களுக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தி இல்லைன்னா அதுக்கே வந்துடுவாங்க. ஆனால் பசங்களுக்கு அந்த இன்டர்வலில் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தேட்டர் போன திருப்தி இருக்கும். இல்லைன்னா அது அது மூச்சு தொங்க போட்டு டல்லாதே வரணும். அப்போ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அப்பா அம்மா போனாங்கன்னா கொள்ளடிச்சிடாங்க. இந்த கொள்ளடிச்சதுக்கு பயந்தே பாதி மக்கள் வந்து தேட்டருக்கு போகிறது. அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தா அவங்களுக்கு டிக்கெட்டோட டவுன் மடங்கு கார் பார்க்கிங் ஆகிடும். டிக்கெட்டை தவிர்த்து சுற்றி எல்லாமே ஒரு எத்தனைக்கும் ஒரு வருமானம் சொல்லுது, கேண்டீன் வருமானம் சொல்லுது, கேண்டீன் சொல்லதான். இதை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் பொறுப்பு. இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தான் காஸ்ட்லியாக இருக்கும். நான் ஏர்போர்ட்டில் உள்ள ஏர்போர்ட்டில் டீ அங்கே பார்த்தா 80-100 ரூபாங்கிறாங்க, தேட்டரில் தான் 150 ரூபாங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்தா, அதை விட காஸ்ட்லி இன்றைக்கி தேட்டரில். அப்போ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணணும், அது கவர்மெண்டோட பொறுப்பு. நீ 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபா வியம் பரவாயில்ல, 20 ரூபா மதிப்பில் ஒரு டீயை ஒரு 50 ரூபா பரவாயில்ல. தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில் 50 ரூபா. தேட்டர் வந்து பொதுவாக வந்து ஒரு சட்டம் இருக்குது, தேட்டரில் குடிதண்ணீர் வந்து பொதுவாக வைக்கணும். எத்தனையுமே குடிநீர் யாரும் வைக்கிறது இல்லை. அப்போலாம் டூரி தேட்டரில் கூட தண்ணி வச்சு அவங்க செயினோட டம்ளர் போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட்டில் கூட பொதுவான குடிநீர் வச்சுருக்காங்க, நம்ம போய் குடிச்சிக்கலாம். நான் தேட்டரில் நீங்கள் கேண்டில் வாங்கி தான் ஆகணும். இதோட பெரிய கொடுமை, ரொம்ப நம்ம ஒன்றும் தீர்வு அதே மாதிரி படமாக கொடுத்துருவாங்க. செக் பண்ணுறாங்க தேட்டருக்குள்ள ஏதாவது நம்ம தண்ணி ஏதாவது வேறு ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை அதை பிடிக்க வச்சுக்கிறாங்க. ஏன் உங்கள் படத்தை அவங்க பார்க்க போகிறதுக்கு நாங்கள் தீவிரவாதிகளா எங்களே செக் பண்ணிட்டீங்க? தண்ணி பாட்டில் அலோடு இல்லை. நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை தொண்டு சரியில்லாமல் இருக்கும், சுடு தண்ணியை வச்சு நம்ம ஆரம்பிச்சு போட்டு எடுத்து போவோம், அதை பிடிக்க வைக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு தான் படம் பார்க்கணும்னா ஏன் தேட்டருக்கு பப்ளிக் வருவான்? அது எங்கள் இஷ்டம், நாங்கள் என்ன சாப்பிட்றோம் எங்கள் இஷ்டம். என்ன படம் பார்க்கணுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி வரும்போது என்ன சாப்பிடுங்கிறது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிச்சு. சிறுபடங்கள் வந்து மக்கள் ஏன் வர பயப்படுறாங்கன்னா, இது ஒன்று பெரிய ஒரு மாஸ் ஹீரோ பெரிய ஹீரோ இருக்கும்போது அங்கே அதுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பரவாயில்ல நம்ம இந்த ஸ்டார் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது அது திருப்தியாக இருக்குது. சின்ன படம் போது அவங்க இதை கணக்கு சின்ன ஒன்று பைசா இன்னொன்று ஒரு டிக்கெட்டை விட ஒருத்தோட அந்த காலம் நேரம் ரொம்ப இன்னைக்கு இப்போ விலை மதிப்பில்லாது. ஒரு படத்துக்கு 5 மணி நேரம் ஒதுக்க முடியிருக்கோம். தேட்டருக்கு 3 மணி நேரம்னா இங்கேருந்து வீட்டில் கிளம்புறது 1 மணி நேரம், அப்புறம் தேட்டருந்து வீட்டுக்கு வரக்கு 1 மணி நேரம். 5 ஹவர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ஒதுக்குறோம்னா அதுக்கு அப்புறம் ஒருத்தா அது ஒன்று. அப்புறம் சின்ன படங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி 1 மணி நேரம் அது ஒரு கேள்வி இருக்கும். சிறு படங்களுக்கு மக்கள் வரல வரலன்னா வராதுக்கு என்ன ரீசன் அதை வந்து ஆராயணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தேட்டர் பூசு, ஹீரோ பூசு, ப்ரொடியூசர் பூசு, ஒரு சின்ன 1 கோடி 1.5 கோடிக்கு படம் எடுக்கிறோம். ஆனால் 150 கோடி படிச்சுட்டு படத்துக்கு என்ன டிக்கெட்டோ, அதே ஒரு 1 கோடி படத்துக்கு படிச்சுட்டு படத்துக்கு அதே டிக்கெட் அப்படிங்கும்போது
அங்க வேற சும்மா இருக்கு. பெரிய படத்துக்கு ரெடியா இருக்கா? சின்ன படத்துக்கு இவ்வளவு டிக்கெட் வாங்கணுமா? அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த இந்த கேன் ரேட்டு, இந்த கார் பார்க்கிங் ரேட்டு, டிக்கெட் வந்து சின்ன படங்களுக்கு, ரொம்ப சின்ன படங்களுக்குலாம் டிக்கெட் பாதியாக குறைக்கணும். கவர்மெண்ட்டே சிட்டியில் ஒரு 5 தியேட்டர் அவங்க சின்ன தியேட்டராக அவங்களே கட்டலாம். 150 ரூபா மற்ற தியேட்டர்னா அது தியேட்டரா சின்ன படத்துக்கு 50 ரூபான்னு வைங்க. ஏன்னா சினிமா காப்பாற்றணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பண்ணணும். இன்னொன்று, நம்ம சும்மா வந்து கவர்மெண்ட்டை நான் கோரிக்கை வைக்கல. இப்போ நீங்கள் இலவசம் அப்படின்ட்டு இலவசமாக என்னென்ன பண்ணுறீங்க, ஏழைகள் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. அது உள்ளே கொடுக்குறது தான் விவசாயிக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா விவசாயிக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது, அவங்கள்ட்ட திருப்பி எதுவும் வாங்க போகிறதில்ல. அது மாணவர்களுக்கு படிப்பு ஏதாவது யோசனை பண்ணுதுன்னா அது அரசாங்க பொறுப்பு, கடமை. அவங்க திருப்பி நம்ம எதுவும் பெற போகிறதில்ல. ஆனால் சினிமாவில் வந்து நாங்கள் எதுக்கு சொல்ல எதிர்பார்க்குறோம்னா, சினிமாவில் வந்து நிறைய வரி, கோடிக்கணக்கான வரி சினிமாவில் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது, மத்திய அரசுக்கு போகுது, மாநில அரசுக்கு போகுது. அந்த உரிமையில தான் நான் கேட்குறேன். நாங்கள் நீங்கள் ஜிஎஸ்டிங்கிற பேர்லையும் சரி, லோக்கல் டாக்ஸுங்க சரி, எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ எத்தனை கோடி போகுது கவர்மெண்ட்டுக்கு? வரி மட்டும் நீங்கள் வாங்குறீங்க, எங்கள் எங்கள் தொழில் ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறியா? சினிமா தொழிலிருந்து நீங்கள் எத்தனை 1000 கோடி போயிருக்கு? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு படமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு எடுக்காம விட்டீங்கன்னா அந்த வரியெல்லாம் வந்து அரசுக்கு போகாது. அதனுடைய அதிருப்தியில இருந்து உங்களை அழைச்சி என்ன பிரச்சனை கேட்க முடியாது அரசு. சூப்பர். அந்த மாதிரி இப்போ விலைவாசி அதிகம் போச்சு, நாங்கள் அதிகமாக போச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்டாவது சேர்த்து போமா? எல்லா விஷயத்தையும் கேட்குறேன். போகிற விலைவாசி அதிகம் போச்சு, மது மதுபானம் வந்து ஜாஸ்தியாக ரேட்டு அதிகம் போச்சு, மக்கள் குடிக்க மாட்டாங்களா? அது விடுங்க, சாப்பாடு அரிசி விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உட்கார முடியாதுல்ல. அதே மாதிரி தான் தொழில், எங்கள் தொழில் சாகுச்சு நான் உரிமையாக கேட்கும்போது நான் இங்கே வரி வாங்குறீங்களே, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் தொழில் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படியே நாங்கள் சின்ன ப்ரொடியூசர்லாம் செத்தா பொருள் விட்டுறது எங்களை. கவர்மெண்ட் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு திரையுலகத்தை சார்ந்தவங்க எவ்வளோ பேரை வந்து என்ன துறை சேர்ந்து முதலமைச்சரை வந்து நீங்கள் உங்கள் துறை சார்பாக வந்து கோரிக்கை வலியுறுத்தி இதுக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் போய் நாங்கள் கோரிக்கை இருக்குது. நாங்கள் வந்து சொல்ல கோரிக்கை இப்போ தான் முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை எங்கள் சங்கம் மூலயமா நாங்கள் வைக்கணும் வச்சுங்க. இது வந்து இப்போ வந்து ஒருத்தர் கேட்டு தான் உதவி பண்ணோம்னா இல்லை சார், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஆளுங்கட்சி சார்பாக ரெட் ஜெயின் இருக்கு, உதயநிதி சாருக்கு சின்னோடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும். நாங்கள் போய் வேண்டுகோள் வச்சு தான் உதயநிதி சார் ரெட் ஜெயின் மூவிஸ்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. இவங்க சின்ன சின்ன படங்களாக பாதிக்குதே அப்படிங்கிற அவங்க வந்து உணர்ந்து ஒரு ஹெல்ப்பாக சிறு படங்கள் தான் நல்ல கதைகள் வரும். பெரிய பெரிய படத்தெலாம் பார்த்தா மாசு கமர்ஷியலாக போயிட்டு இருக்கும். நல்ல தரமான படங்கள், நல்ல புதுமையான கதைகள் வர படம்னா சின்ன படங்கள் வரும். சின்ன படங்கள் போ இந்த மாதிரி போச்சுன்னா தரமான படங்கள் வர்றது சினிமாத்தோடைய தரமும் குறைஞ்சி போகும். அப்போ வந்து சினிமாத்தில் தரமான படங்கள் வரணும், நல்ல படங்கள் வரணும்னா சிறு படங்கள் காப்பாற்றப்படும். அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான விதிமுறைகளை அரசாங்கம் வைக்கணும். தயாரிப்பு சங்கம் தயாரிச்சு நடப்புது, தயாரிப்பு சங்கத்தோட மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்தோட பேச்சு அதை நடத்தி சிறு படங்கள் எப்படி காப்பாற்றலாம். சிறு படங்கள் அதுக்காக தரமில்லாமல் சிறு படங்கள் வரும்போது அதுக்கு மக்கள் ஒன்றும் கோவிக்கூடாது. இன்றைக்கி தரமான படம் நல்ல இன்றைக்கி சமீபத்திய படம் வந்திருக்கு, எல்லா பத்திரிக்கையும் பாராட்டுறாங்க, நல்ல ரிவ்யூ இருக்குது. தேட்டரில் அந்த பப்ளிக் உள்ள வரல, ஏன் காரணங்கிறத நம்ம தயாரிப்பு சங்கம் யோசிக்கணும், இயக்குநர் சங்கமும் யோசிக்கணும், கவர்மெண்ட்டும் எல்லோரும் யோசிக்கணும். கவர்மெண்ட் நான் அடிக்க கவர்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, தேட்டருக்கார எந்தளவு சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் கவர்மெண்ட் சம்பாதிக்கும் சினிமா மூலியமாக. அப்போ சினிமா மூலியமாக கவர்மெண்ட் சம்பாதிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு உரிமையாக நாங்கள் கேட்போம், சிறு படத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. ஆக்சுவலாக வந்து படத்தை நான் ஏற்கனவே பார்த்தேன், என்ன திருமலை சார் நாள் ரொம்ப சொல்லிச்சு. இன்றைக்கி பார்க்கல, ஏன்னா பயங்கர டைட் பிஸி, அவருக்காக வந்து வரணும் இதில் தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆடிய ஃபங்க்ஷன் இந்த படத்தை பற்றி நிறையா நான் பேசியிருக்கேன், அது நீங்களே நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுத்திருக்காங்க. இது மான் வேட்டிங்கிற டைட்டில் வந்து பல அர்த்தங்கள் உங்களுக்கு சொல்லும், நீங்கள் படம் பார்த்து தான் தெரியும் இந்த டைட்டில் ஏன் வச்சாங்க பார்த்துக்கீங்களா.
இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு பெரிய ஆதரவு வந்து நீங்க தான் கொடுக்கணும். இப்போ இவ்வளோ பேசினா கூட இந்த மான்வேட்டை பற்றி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கான்ட்ராவர்ஷியல் மேட்டரை வந்து கெட்டிங்க போகிறத விட இந்த படத்துக்கு நீங்க மான்வேட்டைக்கு நீங்க வந்து இந்த படத்தை நீங்க என்ன பார்த்தீங்களோ என்ன மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்ததோ அதை மட்டும் நீங்க சொல்ல நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா பல படங்கள் வந்து செலவு பண்ணி ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதில் வந்து கான்ட்ராவர்ஷியல் மட்டும் டாபிக்காக விட்டுறீங்க. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் செலவு பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும் போது ஒரு ஷோ போடும்போது அந்த செலவு வந்து ஒரு வேஸ்ட் ஆகிடும். அந்த மான்வேட்டை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் உள்ளே சொல்லலாம். அந்த விஷயத்தை அழிச்சிட்டு கான்ட்ராவர்ஷியல் மட்டும் போடுறது தான் வந்து அவங்க செலவு பண்ண காசு அவங்களுக்கு வரமாட்டேங்குது. சின்ன படங்களில் உள்ள கான்ட்ராவர்ஷியை விட்டுட்டு அந்த படத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். திருமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருட போராட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய சொந்த காசில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு கடவுளும் நீங்களும் துணை நிற்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.